நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 25 புதன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும், அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்க இரண்டு வார்த்தைகளை இன்றைக்கு ஒரு நம்மளுடைய மனவழிப ஜபமாக எடுத்துக்கொண்டு தியானிப்போம். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தையினுடைய வாசகங்கள், அது முதல் வாசகமாகட்டும் இரண்டாவது வாசகமாகட்டும், பல்வேறு சோதனைகளாலும் வேத கலாபனைகளாலும் துன்புறுகிற கிறிஸ்துவ மக்கள் இறுதியில் வெற்றி பெறுவது திண்ணம் என்பதை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. இன்றைக்கு நச்சியிலும் கூட இயேசு இந்த ஒத்தமை நச்சியில் மூவரும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது திருச்சபையில் தோன்றக்கூடிய போலிகளை பற்றியும் வரப்போகிற கேடுகள் துன்பங்களை பற்றி குறிப்பதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது 7 வாதைகளை பற்றி அங்கு குறிப்பிடுகிறது. முதல் வாசகத்தினுடைய பின்புலத்தை பார்க்கிற பொழுது ரோமை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக கொடூரமான வேத கலாபனைகள் ரோமை அரசு சுமத்தி கொண்டிருந்தது. ஆனால் இறுதியில் வெற்றி பெறுகிற அந்த இயேசுவோடு ஒன்றித்து வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த துன்பங்கள் எதுவும் செய்ய முடியாது, அவை வெற்றியை தான் கொடுக்கும் என்கிற ஒரு அடையாள பாணியாக இன்றைக்கு முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. ஒத்தமையின் நற்செய்தியாளர்கள் மூவரும் குறிப்பிடுகிற இன்றைக்கு நற்செய்தியானது, ரோமை அரசினுடைய வன்முறை செயல்கள் அதிகமாகி வெகு விரைவில் இந்த எருசலேம் ரோமை படைகளினுடைய வெறித்தனத்திற்கு இரையாகி விடுகிற பயம், இரையாகி விடுமோ என்கிற பயம் அந்த மக்களிடையே நிலவி கொண்டிருந்தது. எருசலேம் அழிந்தால் உலகமும் முடிவும், உலக முடிவும் கூட அண்மை வந்துவிடும் என்கிற பயமும் மக்களுக்கு ஏற்பட்டது. ஒரு பக்கம் எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுகிற அந்த ஒரு பயம், இன்னொரு பக்கம் இந்த துன்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உலக முடிவு வருகிறதே என்கிற பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஒரு வாசகம் எழுதப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அந்த துன்பத்தினுடைய உச்சக்கட்டம் எந்த அளவுக்கு என்றால், பெற்றவர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவர்களை வெறுக்கிற, அந்த கையளிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது என்னுடைய பின்புலம் என்னவென்றால், கிறிஸ்துவம் வேகமாக பரவி வந்த அந்த தொடக்க காலகட்டத்தில் இது நடந்தது. உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் இருக்கிற தந்தை தன் மகன் அல்லது மகள் கிறிஸ்துவை பின்பற்றி விட்டால் என்பதற்காக அவரை காட்டி கொடுத்து வெறுத்து ஒதுக்கினார்கள். ஏன், இன்னும் ஒரு சிலர் கொலை கூட செய்தார். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தினுடைய பின்னணியிலே இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இறைவன் கொடுக்கிற நமக்கு அழைப்பு என்ன? மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இந்த மன உறுதியோடு இருப்பது, மன வலிமையோடு இருப்பது என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நவநாகரிக உலகிலே, குடும்பங்களிலே, நம் வாழுகிற சமுதாயத்தில் ஏன் நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் முளைத்து விட்டது. இன்றைக்கு பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பஞ்சமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் எல்லோருமே இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதை விட்டுவிட்டு அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அல்லது வேறு வழியாக செல்ல வேண்டும் என்று குறுக்கு வழியை தேடுகிற ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியும் இல்லை என்றால் துன்பத்திலிருந்து முழு விடுதலை பெறுவதற்காக நம்மையே இழக்கிற அளவுக்கு தற்கொலைக்கு முயலுகிற அளவுக்கு இன்றைக்கு நாம் துணிந்து விடும் மக்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு கொடுக்கிற அழைப்பு துன்பங்கள் நிச்சயம். இயேசு விவிலியத்தில் எங்குமே நான் முழுவதுமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன் என்று சொல்லி பதிவு செய்யவில்லை. சிலுவையும் துன்பங்களும் நிச்சயம் என்பதையும், சிலுவையை சுமந்தால்தான் சீடனாக இருக்க முடியும் சிகரத்தில் ஏற முடியும் என்கிறதையும் தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆக துன்பங்களுக்கு மத்தியில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை தைரியமான மனநிலை, மன உறுதிப்பாடு. இன்றைக்கு அழகாக சொல்லுங்கள், மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இதைத்தான் அழகாக இன்னும் சொல்லுவார் பேதுரோ தான் எழுதிய இரண்டு பேதுரோ 1:10 இறைவார்த்தையில், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எனவே இந்த நிலையில் நிற்பதற்காக முழு முயற்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் முழு முயற்சி செய்கிற பொழுது ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் தடுமாற மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாமும் கூட துன்பங்கள் வருகிற பொழுது தைரியமாக மன வலிமையோடு இருப்போம். அழகாக ஒரு இங்கே ஆங்கில வார்த்தை இப்படியாக இருக்கும், யு ஆர் நாட் த ஃபஸ்ட் ஒன் டு சஃபர் அண்ட் யு ஆர் நாட் த லாஸ்ட் ஒன் டு சஃபர். அதாவது பல நேரங்களில் எனக்குத்தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டு அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு முன்னால் பல பேர் இந்த துன்பத்தை கடந்து வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னாலும் நிறைய பேர் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார். ஆக துன்பங்கள் வருகிற பொழுது தைரியமாக இருக்கும். இரண்டாவது, துன்பங்கள் இறைவனுடைய மாட்சியை காண்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு அழகாக சொல்லுகிறது, இந்த துன்பங்கள் எல்லாம் உமக்கு வரும், ஆனால் கவலைப்படாதே. அழகாக சொல்லுகிறார், இந்த துன்பங்கள் எனக்காக நீங்கள் சான்று பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதை தான் நம் நச்சியிலே பார்க்கிறோம். ஒரு நோயுற்றவனை அழைத்து வருகிறார்கள், கேட்கிறார்கள் இயேசு இடத்துல, இவன் நோயுற்றிருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிற பொழுது இயேசு அழகாக சொல்லுவார், யார் செய்த பாவம் இல்லை, கடவுளுடைய உன்னதமான மாட்சி வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படும். ஆக துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். துன்பங்கள் வழியாக இறைவனுடைய மாட்சியும் இறைவனுடைய பேருந்தும் இறைவனுடைய அந்த கரமும் நம்மோடு இருப்பதற்கு ஒரு புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இனிமே வருகிற நாட்களில் துன்பங்கள் வருகிற பொழுது துவண்டு போவதை விட்டு இயேசுவே தெய்வமே எனக்கு வலிமை தார், உன் சிலுவையோடு சேர்ந்து இவற்றையும் சுமக்க எனக்கு அருள் தாரு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வரத்திற்காய் இந்த நாள் முழுவதும் நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே இறைவா, உம் மகனுடைய துன்பங்களால் எங்களுக்கு மீட்பை கொடுத்தவரை, வருகிற நாட்களில் எங்கள் குடும்பத்திற்காய், எங்கள் பிள்ளைக்காய், எங்கள் பங்குக்காய், எங்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்காய் வருகிற எல்லா துன்பங்களையும் மனமுவந்து சுமப்பதற்குரிய ஆற்றலை பலத்தை எங்களுக்கு தார். துன்பங்கள் வருகிற பொழுது துவண்டு போகாமல் தைரியமாய் இதை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதிப்பாட்டில் மன வலிமை எங்களுக்கு தார். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.